தமிழகம் முழுவதும் நடந்திருக்க இந்த பெட்ரோல் குடிநீர் சம்பவங்கள்ல ஒருவர் கூட அரெஸ்ட் பண்ணல, மாறாக பாஜக சேர்ந்த 100 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. இது எந்த மாதிரி பார்க்கணும்? அதாவது காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அது குறித்து விரைவான தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விரைவான நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்து வருகிறது. பிஜேபி கட்சியினரை சார்ந்தவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள், குறிப்பாக சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான கோரிக்கைகள் இருந்தால் மாவட்ட ஆட்சியர் அல்லது காவல்துறை அதிகாரிடத்திலே கோரிக்கைகளை முன்வைக்கலாம். அதை விட்டுட்டு சாலை மறியலில் ஈடுபடுவது, குறிப்பாக சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய வகையில் செயல்படுவது, இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டவர்கள் மட்டுமே பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களை காவல்துறை நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கின்றார்கள். எனவே உங்களுக்கும் நான் ஒரு அன்பான வேண்டுகோளாக சொல்கின்றேன், சமூக வலைத்தளங்களிலும் குறிப்பாக தொலைக்காட்சிகளிலும் கோவையில் ஏதோ ஒரு பதட்டமான சூழல் நிலவுவதைப் போல செய்திகள் சில நேரங்களில் வருகின்றன, அதை தவிர்க்க வேண்டும். கோவையை பொறுத்தவரை, குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை, எந்த விதமான அசம்பாவிதங்கள் இல்லாமல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு எந்த விதமான பாதிப்புகளும் மக்களுக்கு இல்லாத வகையில் இயல்பு வாழ்க்கையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது குறித்து ஒரு பதட்டமான செய்திகளை வெளியிடுவதை தவிர்த்திட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரசு மருத்துவமனையில் மின்தடை காரணம் கர்ப்பிணி பெண் ஒருத்தங்க மருத்துவ சிகிச்சையின் போது உங்களுக்கு இறப்பு, உங்களுக்கு நான் ஒரு கேள்வி, ஒரே ஒரு வேண்டுகோள் கேட்குறேன், அந்த இறந்தவங்க எங்கே சிகிச்சை பெற்றார்கள் என்பதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள். செய்திகள் வெளியிடுறதுக்கு முன்னாடிங்க அவங்க எங்கே சிகிச்சை பெற்றாங்க? ஐந்து நிமிடங்கள் மட்டும்தான் வந்து அன்னைக்கு வந்து மின்சார விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டது, உடனடியாக 5 நிமிடங்களில் சரி செய்யப்பட்டு விட்டது. இல்லை வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு செய்தி வெளியிடக்கூடியவங்க, எவ்வளோ நேரம் அதில் பாதிப்புகள் ஏற்பட்டது, எவ்வளோ நேரத்தில் அதை சரி பண்ணாங்க நீங்கள் பார்க்கல. ஏதோ நாள் கணக்கு மணிக்கணக்கில் இல்லாத போல் ஒரு செய்தியை வெளியிட்டு ஒரு சூழலை உருவாக்க வேண்டாம். பொதுவாகவே நான் கேட்குறேன், நான் எங்கேயுமே வந்து எவ்வளோ நேரங்கள் இல்லாமல் இருந்துச்சு, எவ்வளோ நேரத்தில் அது சப்ளை கொடுத்தாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருக்கேன். சிகிச்சை அவங்க எங்கே எடுத்துக்கிட்டாங்க, அதாவது வந்து ஒரு நிமிடம் ஆனாலும் அது நடக்கக்கூடாத சம்பவம் தான். இருந்தாலும் கூட மொத்தம் 3.5 லட்சம் மின்மாற்றிகள் இருக்குது, ஏதாவது ஒரு மின்மாட்டியில் பழுது ஏற்பட்டால் அதுக்கான தீர்வு உடனடியாக காணப்படுகிறது. அந்த வகையில் தான் 5 நிமிடங்களில் உடனடியாக அந்த மின் விநியோகம் சரி செய்யப்பட்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து